ஸ்ரீ மதவான்வய சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்ய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயாரங்கிணீ நஸ்தபாரம் தத் சம்ப்ராப்தாகமான் தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்சயாமி. வேதாந்தலக்ஷ்மண முனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருகபிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம். ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதேஹே ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜ்ஞானவார்த்திம். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம். ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யததகம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஹா. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பாதுகைகள் மகிமைங்கிற தலைப்பில் பிரபாவ பத்ததியிலே நம் சுவாமி தேசிகன் பிரசாதித்தான அதி அற்புதமான அர்த்தங்களை இப்போ நாம் அனுபவிச்சுருக்கோம். அதில் 18வது ஸ்லோகம் ஜனயிதுமலமர்த்தியம் தைத்யஜித்பாதரக்ஷே நமதி மகதி தேவே நாகசிந்தோர் ஷீர்ணாஹ முகுரஹிபதி சூடா மௌளி ரத்னாபிகாதாத் பரிணதலகிமான பாதசாமூத்மஹஸ்தேன். தைத்யஜித் பாதரக்ஷே, அசுரர்களையெல்லாம் வெற்றி கொண்ட எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் ரட்சிக்கிறதான ஹே பாதுகைகளே, மகதி தேவே சிவபெருமான் நமதி, அந்த ஸ்ரீமன் நாராயணனான எம்பெருமானை சேவிக்கும்போது முகுஹு அடிக்கடி அஹிபதி அந்த சர்ப்ப ஜாதியிலே ரொம்ப வசந்ததாக இருக்கிறதான அந்த வாசுகிங்கிற சர்ப்பத்தை தலையில் வச்சுட்டுருக்கார் சிவன். அது சூடா தலைக்கு அலங்காரமாக இருக்கு, அது சிரோபூஷணம்னு சாதிக்கிறார். மௌளி அந்த சிவனுடைய தலையில் இருக்கிற ரத்ன அந்த
பாம்புனுடைய தலை இருக்கிறதான ரத்தனமானது அபிதாத்து, அது அபிகாதாத்னா அந்த அலை மோதுறது பாருங்கோ, அந்த மோதுறதுனால விஷீர்ணாகா அப்படி செதறி தெளிக்கிறத அதை சொல்கிறார். பரிணத்தை அதனால் ஏற்பட்டதான லகிமானஹா ஒரு பிந்து ஒரு துளியானது ஜலத்தினுடைய துளிகள் ஊர்மையஹா அது அலை ததும்புறதோனோ அப்படிப்பட்ட தே உனக்கு அர்க்யம் அந்த பூஜைக்கு தகுந்ததான ஜலத்தை ஜனயித்தும் உண்டு பண்ணுவதற்காக அலம் போதுமானதாக இருக்கிறது. அதாவது எம்பெருமானை சிவபெருமான் வந்து சேவிக்கிறார். சேவிக்கும்போது அவர் தலையிலே அந்த வாசுகிங்கிறதான வசந்த சர்ப்பம் இருக்கு, அதனுடைய தலையிலே நவரத்தனங்கள் இருக்கு. அந்த தலையில் இருக்கிற ரத்தனத்தில் சிவபெருமான் தன் ஜடாமுடியிலே தரித்து கொண்டிருக்கிற கங்கையானது அப்படியே அலை எழுப்பி அது ஆர்ப்பரிக்கிறது. அப்போ அதில் ஒரு துளி போய் அந்த பாம்புடைய ரத்தனம் இருக்கு இல்லையா அதில் பட்டு அது எம்பெருமான் திருவடியிலே தெரிக்கிறது. அப்போது நம்ம கொஞ்சமாக ஜலம் தெரிக்கிறது. பெருமாளுக்கு ஆராதனை பண்ணும்போது இப்போது அர்க்யம் சமர்ப்பிக்கும்போது அர்க்யபாத்திரத்திலேருந்து சிறிது ஜலத்தை ஒரு உதிரணியில் எடுத்துண்டு அதை நாம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக இந்த ஜலமானது எம்பெருமான் திருவடியில் புரோக்ஷணம் ஆறதுனால அது சிவபெருமான் எம்பெருமானுக்கு அர்க்யம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு ஒரு அத்தி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியே இங்கே வர்ணிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். தைச்சதித்துன்னு எம்பெருமானுக்கு பேர், ஏன்னா அசுரர்கள் எல்லாரையும் ஜெயித்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பாதுகைகளேன்னு சம்போதனம் பண்ணுறார், கூப்பிடுறார். சிவபெருமான் உனக்கு முன்னால் வந்து ரொம்ப பவ்யமாக தலை குனிஞ்சு நிற்கும்போது அந்த நாகசிந்துங்கிறதான கங்கை இருக்கே அது சிவன் தலையில் இருக்குது, அந்த கங்கை ஜலம் தழும்பி தலையில் இருக்கிற அந்த வாசுகிங்கிற பாம்பினுடைய அந்த படம் இருக்க தலையில் அதில் ரத்தனங்கள் இருக்குது, அந்த நாக ரத்தனத்தில் தெரித்து அது விழருது. அதை பார்க்கும்போது சிவன் உனக்கு உபச்சாரமாக அர்க்யம் சமர்ப்பிப்பது வகையை பாதுகையே எம்பெருமானுக்கு இவன் சேவிக்கும்போது அந்த கங்கை ஜலம் தழும்பி அது அந்த வாசுகிங்கிற பாம்பினுடைய ரத்தனத்தில் பட்டு கீழே தெளிக்கும்போது அர்க்யம் கொடுக்குற மாதிரி இருக்குது, அர்க்யம் சமர்ப்பிக்கிறத மாதிரி இருக்குன்னு இங்கே ரொம்ப அதி அற்புதமாக நான் எம்பட சொல்லியிருக்கார். இப்போ அர்க்யங்கிறது உபச்சாரம் திருமஜனத்தில் நிறையா ஜலம் சேர்ப்போம், அர்க்யத்துக்கு அர்க்யபாதத்துலேருந்து ஒரே ஒரு தரம் கொஞ்சம் ஜலம் தான் சேர்ப்போம். அது மாதிரி சிவன் அடிக்கடி சேவிக்கிறான், அப்போ அடிக்கடி இந்த மாதிரி அர்க்யம் சமர்ப்பிப்பதாவது ஆறதுன்னு. ஒவ்வொரு தடவை சிவபெருமான் தலை குஞ்சு சேவிக்கும் போதும் அது அர்க்யம் கொடுக்குற மாதிரி அந்த ஜலமானது தெரிக்கிறதுன்னா, இங்கே சிவனை சிவன்னு சொல்லாத மகாதேவன்னு சொல்லிருக்காளே அப்படின்னா அந்த மகாதேவன்கிறதான சமஸ்தபதயத்தை கூட பிரயோகிக்காமல் மகதி தேவே அதாவது மகான் ப்ளஸ் தேவன் அப்படின்னு அந்த சப்தமி விபக்தியில் சொல்கிறாளே அந்த நமதிங்கிறது ஏழாம் வேற்றுமை, அது வியாக்கரணத்தில் சதிசப்தமின்னு சொல்லுவாள். சரி, அது உள்ளே போனோம்னா வெளியில் வர முடியாது, விட்டுடுவோம்.
அப்போ இந்த நமதிங்கிறதான சதிசப்தமி ஏழாம் வேற்றுமையே இங்கே சுவாமி தேசிகன் பயன்படுத்தியிருக்காரே, பிரயோகிச்சிருக்காரே அந்த பதத்தை. நேரா சிவன் சொல்லாத மகாதேவன் சொல்லாம இப்படி சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு ரெண்டு சிவனுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த விருத்தாந்தத்தை பார்த்தா நமக்கு தெரியும். பாரதத்தில் வியாசர் கர்ணபர்வ கதையில் காமிக்கிறார், ருத்ரன் திரிபுராசுரனோட சண்டை போட போகிறான், தன் பலம் தன்னுடைய சுயசக்தி போராதுன்னு இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் தங்கள் தங்களுடைய சக்தியையே அந்த சிவபெருமானுக்கு தானம் பண்ணுறா. இப்படி எல்லா தேவர்களும் தன் தம் சக்தியை அவருக்கே கொடுத்துட்டது. அப்போவும் அந்த திரிபுராசுரனோட சண்டை போடுறதுக்கான ஒரு முழுமையான பலம் சிவபெருமானிடத்திலே வரவில்லை, போறல்ல இது. அப்போது பெருமாள் கொடுக்கிறார், அவர் தன் சக்தியை கொஞ்சம் கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே சிவன் அந்த திரிபுராசுரனோட சண்டை போடுறான், அவனை கொல்லுகிறார். இப்போது இந்த கதையை எதுக்காக இங்கே சுவாமி தேசின்னு எடுக்கிறார்னா, அதை சமஸ்தபதமாக சொல்லாமல் அதை பின்னப்படுத்தி உடைச்சி மகான் தேவகான்னு பிரயோகம் பண்ணிருக்கார். அதாவது அவன் மகானான நாராயணனுடைய பக்தன், எம்பெருமானிடத்திலே எப்பொழுதும் நன்றியை உடையவன் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக. இதுக்கு நூறாயிரம் உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஏகாந்தத்தில் பார்வதியும் பரமசிவனும் இருக்கும்போது அந்த மண்டையோடு தன் கையை விட்டு போச்சோனும், அது எப்படி போச்சுன்னு பார்வதிக்கிட்ட ஏகாந்தத்தில் சொல்லுன்றிருக்கார் சிவன், விவரிச்சுன்னு இருக்கார். எனக்கும் அஞ்சு தலை, பிரம்மாவுக்கும் அஞ்சு தலை, என்ன எனக்கு அஞ்சு தலை உனக்கு அஞ்சு தலையா, ஒரு தலையை கிள்ளிப்படுறேன் பாருன்னு அதை கிள்ளிப்பிட்டேன். அந்த ஒரு கையை கிள்ளின அந்த தலை கையை விட்டு போக மாட்டேன்றது ஊட்டின்னு கொடுத்து, அந்த கபாலம் பிரம்ம கபாலம் கையில் ஊட்டின்னு கொடுத்து, அது என்ன தான் அதை வெட்டி போட்டாலும் இது போட்டாலும் கையை விட்டு போகவே மாட்டேன்றது, எத்தனையோ தேய்ச்சி பார்க்குறா அலம்பி பார்க்குறா ஒன்றுக்கு மசி இல்லை. நேராக தங்கள் அப்பாவான பிரம்மதேவன்கிட்டே வந்து, உன் தலையை ஒன்றை இது கிள்ளின இந்த என் கையில் ஒட்டின்னு கொடுத்து அது போக மாட்டேன்றது, அதை போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். சொன்னார், போ மூணு லோகமும் தெரிஞ்சு பிச்சேடு, அந்த கபாலம் முழுக்க ரொம்பித்துனா தானாக கையை விட்டு போடும் போன்னார். இவரும் ரிஷபத்தில் ஏறிண்டு திருலோகத்தையும் சஞ்சாரம் பண்ணி எல்லாத்தையும் பிச்சை வாங்கினார். வாங்கினா போடுறதெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியல, அது ரொம்ப நபாடு இல்லை. நீ என்னை ஏமாற்றிப்பிட்ட, திரும்பி வந்து நீ என்னை ஏமாற்றிப்பிட்ட, எவ்வளோ பிச்சை எடுத்தாலும் போடுறதெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியல, அப்போ இதுக்கு எனக்கு வழி சொல்லுன்னு கேட்குறார். அப்போது நரநாராயண ரூபத்தில் எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணிட்டுருக்கார், நீ அங்கே போ, அவரிடத்துல போய் யாச்சகம் பண்ணு, ஒருவேளை உன்னுடைய கபாலம் கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சிவபெருமானும் நேராக பத்ரிகாசிரமம் போகிறார். அங்கே அந்த தப்த குண்டத்தில் யாகம் எல்லாம் வச்சு அப்போ தான் பண்ணிட்டுருக்கார். உடம்பு முழுக்க வேர்வை ஆறா பெருகி ஓடுறது எம்பெருமானுக்கு. இவர் போய் இந்த மாதிரி இதை சொல்லி கேட்ட உடனே தன்னுடைய மார்பிலிருந்து அந்த வேர்வையை வழித்து அந்த கபாலத்தில் விடுறார். விட்ட க்ஷணத்திலேயே அது சுக்கு நூறாக தெரிச்சு போயிடுத்து. இது மற்றவா யாரும் சொல்லலை, சிவன் தன்னுடைய திருவாக்கினாலேயே தன்னுடைய பத்னியான பார்வதியிட்ட ஏகாந்தத்திலே சொல்லியிருக்கான். அதனால் இது இன்னொருத்தர் சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இல்லை. இப்படி இது ஒரு விதம். இப்போ எம்பெருமானாலே சிவன் காப்பாற்றப்பட்டான்ங்கிறதுக்கு
ரெண்டாவது பாருங்க, அவசரமா கூப்பிட்டான் தன் பத்னியான பார்வதி தேவிய. அவ எம்பெருமானுடைய நாமோச்சாரணங்கள் பண்ணுந்தா, சகசரநாமம் சொல்லணும், அதனால் கொஞ்சம் இருங்கோ லேட்டாக வரேன்னா, இல்லை இல்லை உடனே வான்னா. அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அது பாதியில் விட்டு வர முடியாதுன்னா, அப்போ நீ மூணு தரம் ராமநாமத்தை சொல்லு, அது 1000 நாமம் சொன்னதுக்கு சமமாயிடும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தார். அதை தான் இன்றைக்கும் நாம் சகசரநாமம் சொல்லியிருக்கோம். பார்வதி வாச்ச கேனோபாய நலுகுணா விஷ்ணோர் நாம சகசிரகம் பண்டிதே பண்டிதே நித்தியம் சோதும் இச்சாமியகம் பிரபோ. ஈஸ்வரோ வாச்ச ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனேன். அப்போ மூணு தரம் ராமங்கிற திருநாமத்தை சொன்னோம்னா அது எம்பெருமானுடைய சகஸ்ரநாமங்கள் 1000 திருநாமங்களையும் சொன்னதுக்கு ஈடாகும் அப்படின்னு. இந்த ராம நாமம் எப்படி வந்ததுன்னு முன்னையே நாம் சொன்னோம் இல்லையா, அது அந்த பிரம்மா காரிய வைகுண்டம் இது தேவலோகம் இதுலேருந்து மூணு பேர் வந்திருந்தா, அவள்லாம் அந்த மூணு சாராரும் எங்களுக்கு கொடு எங்களுக்கு கொடுன்னா அதை பிரித்து பிரித்து கொடுத்தார். கடைசியில் அந்த ரெண்டு மிஞ்சுது, அதுதான் அந்த ராமங்கிற எழுத்துன்னு முன்னையே பார்த்தோம். அது அந்த ராமநாமத்தினுடைய மகிமை. இப்போ அந்த ராமனுடைய பாதுகு தானே இது, இப்போ அதை தானே இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் அந்த ராமனுக்கு இருக்கிற பெருமையெல்லாம் பாதிக்கும் உண்டு, அதனால் அது அந்த ராம பாதுகையினுடைய பெருமை தான். அதுக்கப்புறம் இந்த பானாசுரன் சண்டை, அந்த அவனுக்கு பொண்ணு உஷைன்னு பேர், அவ எம்பெருமானுடைய அதாவது துவாரகையில் கிருஷ்ணனுடைய பேரனான அந்த புள்ள பிரத்யும்னன், அந்த புள்ளையனுடைய புள்ள அதாவது பௌத்திரன் கிருஷ்ணனுக்கு, அவனுக்கு பேர் அனிருத்தன்னு. அந்த அனிருத்தனை ஒரு நாள் அந்த கனவில் காண்றா, கனவில் பார்க்குறா, நேராக பார்த்தது இல்லை இது வரைக்கும், கனவில் பார்க்குறா அந்த உஷை. அவளுக்கு நெருங்கிய தோழி ஒத்தி, அவள் எல்லா இந்த மாயாஜாலங்கள்லாம் தெரிஞ்சுவோ, அவள் யாரும் இல்லை அந்த மன்மதனுடைய பத்னியாக இருந்தாலே ரதி, அந்த ரதி தாவோ சித்திரலேகான்னு பேர். அந்த சித்திரலேகானுடைய ஒரு பிரத்யேகமான இது என்னென்னா, நம்ம சொன்னோம்னா சொல்கிறத வச்சுட்டு அவன் அப்படியே சித்திரமாக வரைஞ்சி அதை காமிச்சு விடுவா. இவ இந்த மாதிரி கனவு கண்டேன், ரொம்ப இதாக இருந்தது, அதுலேருந்து அதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லைன்னா, எங்க நீ அவனை பற்றி சொல்லு, நான் வரைஞ்சி காட்டுறேன் அவன் யாருன்னு பார்ப்போன்னா, சரின்னு இது பண்ணா. முதல்ல சொல்ல சொல்ல கிருஷ்ணனை வரைஞ்சா, இல்லை இல்லை இவர் ரொம்ப வயசானவராக தெரியுது அது அப்படி இல்லை அப்படின்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொல்கிறத கேட்டு இன்னொரு படம் வரைஞ்சா, அது அவருடைய பிள்ளையான பிரத்யும்னனை. இல்லை இவ்வளவு இல்லை, இதை விட இளைஞனார் தான் நல்ல கட்டிடங்காலன்னு சொன்னோடனே அப்போது அந்த அனிருத்தன் படத்தை வரைகிறா. ஆ இவர் தான் இவர் தான் இவர் தான் நான் கனவுல பார்த்தேன்னா, ஒன்றும் இல்லை துவாரகையில் இருக்கார், நான் அதை அவர் தூயின்னு வந்துடுறேன் போய் நான் மந்திர சக்தியினால். அங்கே அந்த துவாரகா அரண்மனையில் மேல் மாடியில் ஒரு கட்டிலை போட்டுன்னு படுத்துருந்தான் இந்த அனிருத்தன். நேராக வந்து அது கட்டிலோடு அப்படியே தூயின்னு வந்துட்டா இங்கே பானாசுரனுடைய நகரத்துக்கு வந்து, அந்த புறத்தில் உஷையட்டையும் அது கொடுத்துட்டா. அப்போ ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டு அங்கேயே அப்படியே குடும்பம் பண்ணின்னு இருக்கா. எங்கடா மொட்டை மாடிக்கு படுத்துக்க போனோம் வரலையே அப்படின்னு அங்கே ருக்மிணி முதலானவள் பார்த்து கிருஷ்ணனுக்கு தெரிவிக்க, கிருஷ்ணன் என்ன இங்கேருந்து எங்கே போயிட்டான்னு அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்து, நாலாபுரமும் அந்த ஒற்றர்களை அனுப்பி எங்கே போயிருக்கான் பார்த்துட்டு வாங்கன்னா, அதில் இந்த பானாசுரோட ராஜ்யத்துக்கு வந்தவா அவன் இங்கே இருக்கிறதாகவும்,
போய் அங்கே சொன்னான். அதுக்குள்ள அதாவது இது எப்போ வந்து தேடுறதுக்குள்ள இந்த நாள் கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு தெரிஞ்சுடுத்து. பானாசுரனுக்கு அந்த புறத்தில் ஒரு ஆண்மகன் இருக்கான்னு. அப்போது அதை வந்து தானே இது பண்ணி அந்த உஷை அவன் மீதே காதல் வயப்பட்டிருக்கிறதையும் பார்த்து ரெண்டு பேரும் பிடிச்சி ஜெயிலு போட்டான். தான் பொண்ணுன்னு கூட பார்க்கலை, அந்த பொண்ணு அந்த அனிருத்தன் ரெண்டு பேருமே ஜெயிலில் போட்டான். இந்த பானாசுரன் பண்ணது என்னென்னா, ராவணன் மாதிரி ராமன்கிட்டேருந்து சீத்தையை பிடியல, ரெண்டு பேரையும் ஒன்றா போட்டான். அவள் இன்னும் சந்தோஷம், ஜெயிலில் இருந்தானா இதில் இருந்தானா ஒன்றா இருக்குமே அப்படிங்கிற சந்தோஷம். இந்த சமயத்தில் தான் அந்த ஒற்றர்கள் வந்து இங்கே பார்க்குறா. பார்த்த உடனே அதை போய் கிருஷ்ணன்கிட்ட சொல்ல, கிருஷ்ணன் படையை திரட்டிண்டு பானாசுரனை சண்டை போடுற பானாசுரனோட சண்டை போடுறதுக்கு வராருங்க. வரும்போது இந்த பானாசுரன் ஒரு சிவபக்தன், அவன் சிவனோட வரம் என்ன வாங்கிட்டு இருக்கான்னா, உனக்கு உன்னோட யாராவது சண்டை போட வந்தா அவளை அவளை சண்டை போட்டு நான் அவளை ஹதம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்க. அந்த மாதிரி இந்த பானாசுரனோட கிருஷ்ணன் போரிட வராருன்னு தெரிஞ்ச உடனே தான் தன்னுடைய படைகளோடைய வந்தான். இதை அத்தி அற்புதமாக திருவரங்கத்த முதனார் கார்த்திகையானும் கரிமுகத்தானுங்கிற பாசுரத்தில் அத்தி அற்புதமாக முதல்ல சண்டை போடுறதுக்கு பிள்ளையார் வந்தாராம், அடிச்சு அடியில் அவர் ஓடி போட்டார். அப்புறம் மயில் மேலே ஏறிண்டு முருகன் சண்டை போட வந்தானாம், அந்த முருகனையும் அடித்து அந்த மயிலையும் அடித்து துரத்தி விட்டார், ஓடி போச்சு. அதுக்கப்புறம் அக்னி தேவன் வந்தான் ஜுவர தேவதை. அதுக்கப்புறம் இந்த மோடி மஸ்தான்னு சொல்கிறாளே அந்த மாதிரி ஒரு ஜுவர தேவதையை விட்டு அந்த மாதிரி ஒரு அபிஜாதாதி இதெல்லாம் பண்ணுறார் சிவன். அதை சக்கராயுதத்தை பிரயோகித்தான், அப்படியே இவ பக்கம் திரும்பிடுத்து. அதாவது இந்த துவாரகா சைன்யத்தை கொல்ல போன இது அந்த ஜுரம் பிடிக்க பண்ண போதோட இவாவதுன்னு அலறி அடிச்சுன்னு எல்லாரும் ஓடுறான். அந்த பானாசுரனும் ஓடுறான். ஓடனா எதிர்த்து சண்டை போடுறார் சிவன், அவர் வில்லெல்லாம் அந்த பினாகங்கிறதான வில்லை ஒடிச்சு போட்டுடுறார் பகவான். அவருக்கு தெரியும் எம்பெருமானோட மோதி நம்ம ஒரு காலம் ஜெயிக்க முடியாதுன்னு. இருந்தாலும் இந்த பானாசுரனுக்கு கொடுத்த பிரதிஜையை மீறக்கூடாதுன்றதுக்காக வந்தார். வந்து துரத்தின் போகும்போது இவரும் பின்னாலேயே ஓடினார் சிவனும் பெருமாளுடைய. போய் அவனை பிடிச்சி அவனுக்கு 998 தோலை வெட்டிவிட்டு ரெண்டு தோல் நம்ம எல்லா மனுஷாளுக்கு இருக்கிற மாதிரி அதை மட்டும் வச்சு அவனை விட்டாரான். எதுக்காக விட்டார்னா, இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு நான் வந்து அபயப்பிரதானம் கொடுத்துட்டேன், அதனால் அவனை கொல்லாத, எனக்காக அவன் உயிரோடு விடுன்னு சிவன் அங்கே சரணாகதி பண்ண, பெருமானும் அவன் பண்ண அபராதத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த 998 தோளையும் பானாசுரனுடைய 1000 தோளிலேருந்து வெட்டிவிட்டாராம். வெட்டிவிட்டு ரெண்டு இது இருந்தார். இப்படி தோற்று போன இவன் சகல மரியாதைகளோடு அந்த கிருஷ்ணனை சம்பந்திய ஏத்துண்டு அவர் பேரனுக்கு தம் பொண்ணு உஷையை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் இது. அப்போது அங்கேயும் எம்பெருமான்கிட்ட சண்டை போட்டு இந்த இவர் தோத்தார். தோத்தார்னா சண்டை போடுறதுக்காக வல்ல எம்பெருமான் இது பண்ண முடியாதுன்னு தெரியும். அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு பிரார்த்திச்சார். அந்த பிரார்த்தனையை எம்பெருமான் ஏற்றுண்டு அவருக்கு அவர் அடைக்கலமாக கொண்டிருந்ததான அந்த பானா சிவபெருமான் அடைக்கலமாக கொண்டிருந்ததான அந்த பானாசுரனை உசுரோட விட்டாருங்கிறதும் ஒரு கதை. அதுக்கப்புறம் அதே மகாபாரதத்தில் சாந்தி பருவால சிவன் ஒரு யாகம் பண்ணுறதாக சாதிக்கிறார் வியாசர். அதில் அந்த சிவபெருமான் ஒரு பெரிய யாகம் பண்ணுறான். அந்த யாகத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அது சர்வமேத யாகம்னு பேர். இப்போ அஸ்வமேத யாகம்னு கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன சர்வமேத யாகம்னா, எல்லா ஆகுதிகளையும் கொடுத்த பிற்பாடு அக்னியில் தன் ஆத்மாவையே சமர்ப்பிக்கிறது, அதாவது தன் தலையே வெட்டி போடுறது.
அப்படி தன்னையே அதில் ஆகுதியாக சிவபெருமான் பண்ணான். அத மகாதேவா சர்வமே தே மகாத்மா ஹுத்வாத்மானம் தேவதோ வா பபூவன்னு அங்கே ஒரு பிரமாண வாக்கியம். இந்த இப்படி இந்த சிவபெருமான் அஷ்டமூர்த்திகளோடு கூடி கிருத்திவாசன்னு அதிலேருந்து அவன் பிரசித்தி பெற்றதாக கதை. இப்படி இந்த காரணங்களை காட்டும் முகமாகத்தான் மகான் தேவா நமதி மகேதி தேவேன்னு அங்கே பிரயோகம். அதனால் இந்த மகான் தேவகாங்கிற அந்த பதம் வந்திருக்கு. அதுதான் மகதி தேவே நமதி மகதி தேவேனாக சிந்தோர் விஷீர்ணான் செய்கிறார. அது ஏன் சிவபெருமானுக்கு அந்த பேரை சொல்கிறார் மகாதேவகான்னு, நமதி மகதி தேவேன்னு ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறதான காரணத்தையும் இந்த இடத்துல நாம் பார்த்தோம். இப்போது இதிலிருந்து சிவபெருமான் எம்பெருமானை சேவிக்கும்போது அவனுடைய தலையில் இருக்கிற கங்கையிலேருந்து ததும்புற ஜலமானது அவன் தலையில் சுற்றின்றிருக்கிற பாம்புனுடைய படமான அந்த வாசுகிங்கிற சர்ப்பத்தினுடைய நவரத்தின கல்லப்பட்டு அது பாதுகையில் தெரிகிறது. தெரிக்கும்போது அந்த பாதுகைக்கு சிவபெருமான் அர்க்கியம் கொடுக்கறது அர்க்கியம் சமர்ப்பிக்கிறத மாதிரி இருந்ததுன்னு ஒரு மானசீகமான அத்தி அற்புதமான ஒரு கற்பனையை அங்கே நமக்கு காட்டினார் சுவாமி தேசிகன். அதுக்கு மேலே இந்த 19வது ஸ்லோகமான பதசரஜி சயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்து மனசி முனி ஜனானாம் மௌழி தேசே ஸ்ருதீனாம் வசசி சசுகவீனாம் வர்த்தசே நித்யம் ஏகா ததிதமவகதம் தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம். இப்போ எம்பெருமானுக்கு விஸ்வரூபின்னு பேரு. அந்த விஸ்வரூபிங்கிறதான பேர் எம்பெருமானுக்கு மட்டுமில்லை, இந்த ஸ்லோகத்தினால அது நம்மளுடைய ரங்கநாத பாதுகளுக்கும் பொருந்தும்னு காண்பிக்கிறார் ஸ்பஷ்டமாக இந்த இடத்துல சுவாமி தேசிகன். ஹே ரங்கநாதனுடைய பாதுகளே, நாம் இப்போ பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாள் சேவிக்கும்போது அவன் திருவடியிலே பாதுகைகள் இருக்குது. காட்டில் தபஸ் பண்ணுற முனிவர்கள்லாம் பார்த்தம்னாக்க அவா தியானம் பண்ணுறது எம்பெருமான் திருவடியேயா அல்லது ஒன்னையான்னு கேட்டால் பாதுகைகளை தான் அவ தியானம் பண்ணுறாளாம். ஏன்னா இந்த பாதுகைகள் நிரந்தரமாக அவர்களுடைய ஹிருதய குகையிலே மனசிலே குடியேறியிருக்கான். இப்போ ஸ்ருதி வேதம்னு சொல்கிறோமோனோ அதனுடைய அந்திய பாகம் என்ன, சிரசு இல்லையா, அது முடி, அது வேதாந்தம்னு சொல்கிறாமே அந்த உபனிஷத்து. அந்த உபனிஷத்தில் ஹே பாதுகாதேவியே நீ தான் இருக்கேன்றார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது கவிகள் பாடல்களை பாடுகிறார்கள், ஆழ்வாரும் பாடினான். ஆழ்வாருடைய வாக்கிலே அவர்களுடைய அந்த சொல்லிலே அந்த பாசுரங்களிலே நீ எப்பொழுதும் இருக்கிறாய். முதல் பாசுரமே நம்மாழ்வாருது, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு சச்சார் இல்லையா. அப்போ துயரரு சுடரடி அடினா எம்பெருமான் திருவடி, அதிலே சுடராக பாதுகை இருக்கு. அந்த பாதுகையை தான் நம்மளுடைய சம்சார துக்கமான அந்த தாபத்திரயம்னு சொல்கிறாமே அந்த ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீகாதிகளான தாபத்திரயத்தை அது சமணம் பண்ணுறது நீக்கிறது அப்படின்னு அங்கே அர்த்தம். அதனால்
ஆழ்வார்களும் கூட ஒன்னத்தான் மனசில் வச்சுட்டு பாடியிருக்கா அப்படின்னு இந்த ஆழ்வார்களுடைய திவ்ய சூசுக்திகளிலேயும் நீ அவர்கள் திருவாக்கினாலே மிக நன்றாக பாடப்படுகிறாயின். இப்போ எம்பெருமான் விஸ்வரூபம் காமிச்சு விஸ்வரூபம் எடுத்தான் இல்லையா, அப்போ அந்த விஸ்வரூபம் எடுக்கும்போது அதை வியாசர் கொடுத்த திவ்ய சக்ஷுனாலே சஞ்சயம் பார்த்தான், அதை காட்டினது அர்ஜுனனுக்கு, அப்போ அர்ஜுனனும் பார்த்தான். அப்போ அந்த கண்ணன் விஸ்வரூபம் எடுத்த போது அவன் உருவம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வளரும்போது அவன் காலுக்கு கனகச்சிதமாக பொருந்தும்படி இந்த பாதுகையும் வளர்ந்துதான். அதனால் எப்படி எம்பெருமான் விஸ்வரூபியோ அதே மாதிரியே பாதுகையே நீயும் அவன் கால்களை திணைத்திணையும் விடாது அதே அளவுக்கு நீயும் வளர்ந்தியே, அதனால் நீயும் ஒரு விஸ்வரூபி தான். இங்கே மட்டும் இல்லை, அந்த திருவிக்ரமாவதாரம் எடுத்தார் எம்பெருமான், அப்போ அந்த திருவடி முதல்ல வலது திருவடியால் பாதாள லோகங்களையும் அளந்தார், இடது திருவடியால் அங்கே பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபா சத்தியங்கிறதான மேலேழு லோகத்தையும் அளந்தார். அழையா விருந்தாளியா எம்பெருமானுடைய திருப்பாதங்கள் வந்த உடனே கையும் உடலை காடும் உடலை பிரம்மாவுக்கு தர்ம தேவதையை கமண்டில் கொடுத்து சீபாதித்தம் சேர்த்துட்டான், அது சிவன் தலையில் சேர்த்துட்டாங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இது. அப்போது ஒரு விஸ்வரூபம் மாதிரியான ஒரு பெரிய ரூபம் தானே உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சுண்டு, அப்போயும் அங்கே அந்த பாதுகை அவன் திருவடியிலே இருந்தது. அதனால் அந்த பாதுகைகளுக்கு விஸ்வரூபங்கிறதும் சமமாச்சா, இப்படி வராக அவதாரத்தில் கூட அப்படி தான் மானமிலா பன்றியாம்னு ஆண்டாளே சொல்கிறார், ஞானப்பிராணையல்லால் இல்லை கண்ட நல்லதுவே என்னார் நம்மாழ்வாரும் திருவிருத்தத்தில். இப்படி அந்த விஸ்வரூபம் எடுத்ததான எம்பெருமான், அது கிருஷ்ணனாக இருக்கட்டும் இல்லை திருவிக்கிரமனாக இருக்கட்டும் இல்லை வராகனாக இருக்கட்டும், அவர்களுடைய திருப்பாத கமலங்களை எப்பொழுதும் ரட்சித்தது எது, நம் பாதுகை. அதனாலே இந்த பாதுகையும் ஒரு விஸ்வரூபியே அப்படின்னு சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லைன்னு இந்த 19வது ஸ்லோகமான பதசரஜிசயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்துகுங்கிற சுரத்தில் தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம்னு அந்த பாதுகைகளுக்கு ஒரு விஸ்வரூபிங்கிற எம்பெருமானுக்குள்ள பட்டத்தையே சூட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன்னு என்று இன்றைய இதை முடிச்சுக்கிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.